வணக்கம். அம்மாவின் தண்ணீர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு. இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப ரெண்டு பொருள் கொண்டு நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். அது உருளைக்கிழங்கு வச்சு செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இதில் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டு நல்லா பெசரி கொடுப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொத்தமல்லி இலை நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, வேணும்னா நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன் மாவு, சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு கார்ன் மாவு சேர்த்து நம்ம பெசரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நல்லா பெரட்ட வரணும். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பெசறதுக்கு. தண்ணி தெளிக்க வேண்டாம், தேவைப்பட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன் மாவு, நான் இதில் மூணு ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பெசரி கொடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி போதுமானது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். தண்ணியை தெளிக்காமையே எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெசரி கொடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக நம்ம நல்லா திரட்டணும், அந்த அளவு நீங்கள் பெசரி கொடுத்துருங்க. தொட்டால் மாவு கையில் ஒட்டக்கூடாது. நீங்கள் எண்ணெயை விட்டு விட்டு திரட்டுற பக்குவத்துக்கு கார்ன் மாவையும் போட்டு நல்லா பெசரி கொடுத்துருங்க. அதை பாருங்கள், தொட்டால் என் கையில் ஒட்டலை. நான் பெசரும் போது ஒட்டினது தான். இப்போது பெசஞ்சாச்சு. மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோங்க, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. பிசைஞ்சதை வந்து இந்த மாதிரி ரோஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எதுவோ அந்த மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். அதுக்கு நான் இங்கே நல்லா திரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மெல்லைஸாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா ஓரத்தில் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு வரலாம். இந்த டிசைன் நம்ம கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். இந்த மாதிரி கட் பண்ணதை நம்ம பாருங்கள், அழகாக ரோஸ் மாதிரி அப்படியே நம்ம சுருட்டிட்டு வரலாங்க. பாருங்கள், இப்படி சுருட்டிட்டு அடியில் கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம அப்படியே ரோல் பண்ணிட்டு வரணுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிட்டு வாங்க. நம்ம கட் பண்ணதை அப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இதை ஃப்ளவர் மாடலில் நம்ம மடித்து கொடுத்துடலாம். மடித்து கொடுத்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக இந்த மாதிரி செஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், பாருங்கள் ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இது நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். அடுத்ததும் பாருங்கள், இப்படியே ரோல் பண்ணிட்டு வாங்க. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதழெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா அப்படி லைட்டாக இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு கீழே ஒரு பிடிமானம் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த டிசைன்ஸ் முடியலன்னா வேறு மாதிரி குர்குரே டிசைன்ஸு, பில்லர் டிசைன்ஸு, நீங்கள் விருப்பப்பட்ட டிசைன்ஸை நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்.
வேகட்டும். இப்போ திருப்பி கொடுக்க வேண்டாம், அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாவு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம வந்து வேண்டிய போது எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம விரும்பின டிசைன்ஸில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். மெதுவாக ஒவ்வொன்றா நம்ம இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றியிருந்தால் நம்ம அடியிலையும் சேர்ந்து வெந்துடும், மேலே இருக்கிறதையும். நம்ம எண்ணெய் கம்மியாக போட்டு தான் பொரிக்கிறோம். வெந்தோன்னா தனித்தனியாகவே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ வேகட்டும் பார்ப்போம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடுப்பை மெதுவாக ஏற்றி விட்டு பொரிக்கணுங்க. முதலே ஹையில் வச்சிட்டிங்கன்னா அது தீஞ்சிரும். அதை பாருங்கள், இப்போ வெந்தோன்னே எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு. இந்த சைடு இருக்க இந்த ரோஸ் வெந்தாச்சு, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேலே முறுமுறுணும், உள்ளே கிறிஸ்பியாக இருக்கும். இது வேகட்டும் நம்ம பார்ப்போம். உங்கள் விரும்பின டிசைனில் நீங்கள் போடலாம். இப்போ இது வெந்தாச்சு, இதை நம்ம எடுத்துருவோம். அடுப்பு சிம் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அடுத்தது போடும்போது திகு திகுன்னு எரியக்கூடாது, போட்டோன்னா தீஞ்சிடும். அதனால் சிம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். போடும்போதே பாருங்கள், நல்லா டங்குன்னு சவுண்டு கேட்குது. அடுத்த பேட்சை நம்ம போட்டுடலாம். அடுத்த பேட்சம் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம மெதுவாக வெந்ததுக்கப்புறம் கிளறி கொடுப்போம். வேகட்டும் பார்ப்போம். இப்போது நெக்ஸ்ட் பேட்சும் நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுது. நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வேணும்னாலும் அந்த அளவு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். எனக்கு இந்த கலரே போதும், இதுவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இதோடையே நான் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஜாப்பூ ரெடி ஆகிடுது. ரோஜாப்பூ உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு பாருங்கள். நல்ல ரோஸ்க்கு நீங்கள் வந்து நல்லா அழகாக இங்கே வந்து சாஸ் வச்சுருக்கேன். அதை தொட்டு நீங்கள் அதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, சாஸ் மட்டும் போதும். தொட்டு அருமையாக நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ஈவினிங் வந்தால் இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ரோஜாப்பூ உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு மட்டும் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா போதும், வேணும்போது நம்ம வேண்டிய டிசைனில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.